பேரன்புக்குரிய தமிழக சகோதர சகோதரிகளே, மனிதநேய சொந்தங்களே, இன்று தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்காமல் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி இழப்பு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சுமூகமான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தோழமை கட்சிகளான நாங்கள் இருதரப்பையும் வலியுறுத்தி வந்த நிலையில அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் பொறுமை இழந்து சபாநாயகர் அவர்கள் செயல்பட்டிருப்பது ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது. கடந்த ஆகஸ்ட் 23 பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஒருவர் சபாநாயகர் இப்படித்தான் முடிவெடுப்பார், இப்படித்தான் நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அதன்படியே சபாநாயகர் செயல்பட்டிருப்பது இதனுடைய பின்னணி என்ன என்பதை காட்டுகிறது. அதாவது, டெல்லி அரசியல் முதலாளிகளுடைய கண் அசைவுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்பதையும், மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அத்தகைய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் 100% மக்கள் நம்புகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. நிச்சயமாக இந்த முடிவு நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த விஷயத்திலே மனிதநேய ஜனநாயக கட்சி துணிச்சலோடு சட்டத்தின் அடிப்படையில், ஜனநாயகத்தின் அடிப்படையில் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறது.